ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விலங்குகளின் வினோத செயல்கள் தான். விலங்குகளை பற்றிய வினோத செய்திகள் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒட்டகச்சிவிங்கியை பார்க்க போகிறோம். ஒட்டகச்சிவிங்கியால் எந்த ஒளியும் எழுப்ப முடியாதுங்க. ஒட்டகச்சிவிங்கிக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குது. அது தன் கழுத்தை திருப்பாமலேயே கண்ணை பின்னோக்கி செலுத்தி தனக்கு பின்புறம் இருப்பவர்களையும் பார்க்கும் திறன் கொண்டது தான் இந்த ஒட்டகச்சிவிங்கி. இந்த ஒட்டகச்சிவிங்கி மணிக்கு 32 மைல் வேகத்தில் ஓடக்கூடியது. காட்சி சாலை ஒன்றில் இருப்பது தான் ஜார்ஜ் என்று அழைக்கப்படும் ஒரு ஆண் ஒட்டகச்சிவிங்கி. இதுவரை அறியப்பட்ட ஒட்டகச்சிவிங்கிகளிலேயே மிகவும் உயரமானது. இதன் உயரம் 22 அடி இருக்குதுங்க. ஒட்டகச்சிவிங்கியின் சராசரி உயரம் பார்த்திங்கன்னா 16 அடி இருக்கும். பெண் ஒட்டகச்சிவிங்கியின் உயரம் 14 அடி இருக்கும். பசுமையான இலைகள் அடர்ந்துள்ள மரங்களை கண்டால் ஒட்டகச்சிவிங்கிக்கு குஷியாயிடுங்க. குஷியோ குஷி ஆயிடுங்க. ஒரு நாளைக்கு 65 கிலோகிராம் இலைகளை சாப்பிட்டு தீர்த்துடும். ஒட்டகச்சிவிங்கிக்கு அதிக உணவு தேவை என்பதால் நாளில் பாதி நேரத்தை சாப்பிட்றதுலேயே செலவழிச்சுடுங்க. ஒட்டகச்சிவிங்கிக்கு மற்ற விலங்குகளைப் போல நாக்கின் நிறம் இருக்காது. அதன் நாக்கு கண்ணங்கரேல் என்று தான் இருக்கும். இதன் நாக்கின் நீளம் எவ்வளவு தெரியுமா? 1.5 அடி நீளம் இருக்குங்க. உயரமான மரங்களிலிருந்து இலைகளை பறிக்க பேருதவியாக இருக்கிற ஒட்டகச்சிவிங்கிக்கு அதன் நீண்ட கழுத்து தண்ணீர் குடிக்கும்போது பெரும் தொல்லையாக அமைஞ்சிருக்குங்க. அவ்வளோ பெரிய கழுத்து இருக்கும். ஆப்பிரிக்காவின் வெப்பக்காடுகளில் மட்டுமே வசிக்கும் ஒட்டகச்சிவிங்கிக்கு குடிநீருக்காக தினசரி நீர்நிலைகளை தேடி செல்லுங்க. தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் தனது நீண்ட கால்களை அதிகமாக பரப்பி வச்சுக்கொண்டு 16 அடி உயரத்திலிருந்து தலையை குனிந்து நீர் குடிக்குது. மிக சிரமமாக இருக்குங்க அதுக்கு. பசுவின் இருதயம் பார்த்திங்கன்னா 1 நிமிடத்துக்கு 70 முறை துடிக்குதுன்னா, ஆனால் ஒட்டகச்சிவிங்கியின் இருதயம் வந்து 150 முறை துடிக்குதுங்க 1 நிமிஷத்துக்கு. ஒட்டகச்சிவிங்கியின் நீளமான கழுத்தில் உள்ள இரத்த குழாய் வால்வுகள் வித்தியாசமாக செயல்படும். அது தலையை தூக்கும்போதும் சரி, குனியும்போதும் சரி, மூளையிலிருந்து இரத்தம் திடீர்னு வருவதை இந்த வால்வுகள் தடுத்து விடுகிறது. அதே போல் மூளைக்கு திடீரென்று இரத்தம் செல்வதையும் தடுத்து விடுது. ஒட்டகச்சிவிங்கியை பொறுத்த மட்டில் இந்த சிறப்பு அம்சங்கள் மிக தேவையாக இருக்குங்க. ஏன்னா தண்ணீர் குடிக்கும்போது தான் இதுக்கு பெரும்பாலும் தாக்குதலுக்கு ஆட்படுது. கால்களை அகட்டி வச்சு நீர் அருந்தும்போது கொடிய விலங்கு அதன் மீது பாய வந்தால் நேராக நிற்பதற்கே சில வினாடிகள் பிடிக்கும். அப்புறம்தான் ஓட முடியும். எனவே தான் நீர் பருகும் சமயத்தில் கஷ்டத்தை பார்க்காமல் அடிக்கடி தலையை தூக்கி எதிரிகள் யாராவது வர்றாங்களா அப்படின்னு சுத்தியும் சுத்தியும் பார்த்துக்கிட்டே இருக்குமாமா, நோட்டமிட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஒட்டகச்சிவிங்கி தண்ணீர் குடித்ததை ஒரு ஆய்வாளர் கண்காணித்தாரான். முதலில் அது 40 வினாடி குடிக்குது, அப்புறம் தலையை தூக்கி பார்க்குது, அப்புறம் 19 வினாடி, 17 வினாடி, 33 வினாடி, 7 வினாடி, கடைசியில் 20 வினாடி நேரம் குடிக்குது. இதற்கு வசதியாகத்தான் அதன் உடல் அதிசயமான இரத்த ஓட்ட முறையை அமைச்சிருக்கு. பகலில் பெரிய ஒட்டகச்சிவிங்கிக்கு எதிரிகளே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளிடமிருந்து தப்பிக்க வேண்டியிருந்தால் அதனால் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். பெரும்பாலான எதிரிகளின் வேகத்தை விட அதிகம் இருப்பதால் தப்பிச்சு விடும். வலிமை மிக்க சிங்கம் கூட ஒட்டகச்சிவிங்கியை தாக்குவது என்றால் கொஞ்சமில்லை, நிறையாவே யோசிக்கும். காரணம், தனது வலிமையான கால்களால் ஒட்டகச்சிவிங்கிக்கு ஒரே உதை கொடுத்தா போதும், மிகவும் வலிமை கொண்ட சிங்கம் கூட செத்து விடுமா. சிங்கத்துக்கே இந்த நிலைன்னா புலி சிறுத்தைகளை பற்றி என்ன சொல்ல முடியும்? அவைகள் ஒட்டகச்சிவிங்கி எதிரே வரும்போது மரியாதையாக ஒதுங்கியே போய்விடுமா. ஒட்டகச்சிவிங்கியின் குட்டிகள் தான் பாவம், கொடிய விலங்குகளுக்கு அடிக்கடி பலியாக நேரிடுமா. குட்டிகளில் பாதி 6 மாதம் முடிவதற்கு முன்பே மரணம் அடைஞ்சிடும். தாய் ஒட்டகச்சிவிங்கி மட்டுமே சிறிது ஏமாந்தால் இன்னும் ஏராளமான குட்டிகள் எதிரி விலங்குகளுக்கு இரையாகி நேரிடும். 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிறு விலங்குகளை கூட தெளிவாக பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றது தான் ஒட்டகச்சிவிங்கி. வண்ணங்களை பகுத்து பார்க்கும் சிறப்பும் அந்த விலங்குக்கு இருக்குது. எதிரி என்று வரும் சிங்கம் புலி என்றால் மூர்க்கத்தனமாக தாக்கி இறப்பிற்கு உள்ளாக்கிவிடும்.
ஒட்டகச்சிவிங்கியின் தலையில் ரெண்டு சிறு கொம்புகள் இருக்கும். இவற்றை சுற்றி முடிமுடியாக இருக்கும். கொம்பு என்றால் மாட்டிற்கு இருப்பது போல் கூர்மையாக இருக்காது, மொட்டை கொம்பாக தான் இருக்கும். இது நிஜ சண்டையை போது இந்த மொட்டை கொம்புகளாலும் முட்டிக்கொள்ளும். ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்து நீண்டு உயர்ந்து இருப்பதால் அக்கழுத்தில் அதிகப்படியான எலும்புகள் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. சின்ன கழுத்தில் உள்ள விலங்குகளுக்கு எவ்வளவு எலும்பு இருக்குதோ அதே அளவு தான் ஒட்டகச்சிவிங்கிக்கும் இருக்கும். அது எவ்வளோ எலும்பு இருக்குது தெரியுமா? 7 எலும்புகள் தான் இருக்குமா. ஆனால் பிற விலங்குகளின் எலும்பை காட்டிலும் இதன் எலும்புகள் நீளமானதாக இருக்கும். ஒட்டகச்சிவிங்கியின் உடலில் செம்பழுப்பு நிறத்தில் பட்டை பட்டையாய் புள்ளிகள் இருக்கும். அவற்றை சுற்றி வெளிர் நிறத்தில் கோடுகளும் இருக்கும். இவை எல்லா ஒட்டகச்சிவிங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடு இருக்கும். ஒட்டகச்சிவிங்கியின் உடலில் உள்ள பட்டை புள்ளிகளை வச்சு ஒரு ஒட்டகச்சிவிங்கி மற்றொரு ஒட்டகச்சிவிங்கியை அடையாளம் கண்டுகொள்ளும். வலை போல் தோற்றம் அளிக்கும் இந்த பட்டை புள்ளிகள் ஒட்டகச்சிவிங்கி பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை மாறுவதில்லை. ஒட்டகச்சிவிங்கியின் பிரசவம் விசித்திரமான அதிசயமான நிகழ்ச்சியாக இருக்கும். நாயை போல பூனையை போல பிரசவ காலங்களில் ஒட்டகச்சிவிங்கி மறைவிடம் தேடி போவது இருக்காது, எந்த முன் ஏற்பாடுகளையும் செய்து கொள்ளாது. இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒரு நிகழ்ச்சி நிகழப்போகுதுன்னே அதுக்கு தெரியாது, அப்படி நடந்துக்கும், தெரியாத மாதிரியே நடந்துக்கும். தன் குட்டி இலகுவாக வெளியேற வேண்டுமே என்பதற்காக அது படுத்துக்கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ பிரசவிப்பது இல்லை. சொன்னால் நம்புங்க, ஒட்டகச்சிவிங்கி நின்று கொண்டு தான் பிரசவிக்கும். அத்துடன் பிரசவ வேதனை என்ற பெயரில் அதனிடமிருந்து ஒரு சின்ன முக்களோ முனகளோ பெருமூச்சு கூட விடுவது இல்லை. அது பிரசவத்தின் போது கவனிப்பது ஒன்றை மட்டும்தான், அக்கம் பக்கம் சிங்கம் புலி போன்ற கொடிய விலங்குகள் இருக்குதா அப்படின்றத மட்டுமே தான் பார்க்குமா. ஏன்னா வயிற்றில் உள்ள குட்டியின் நீண்ட கழுத்து அதே போன்று நீளமாக இருக்கும், முன்னங்கால்களை அழுத்தி கொண்டிருக்கும். பிரசவத்தில் முதலில் கால்கள் தான் வெளியில் வரும், அதை அடுத்து தலை, அப்புறம் நீண்ட உடல் வருமா. 6 உயரமுள்ள குட்டி பொத்துன்னு விழும். ஆனால் அது விழுகிற வேகத்தை பார்த்தோம்னா சுச்சோ நமக்கு அடிபட்டிருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே அடிபடாதான். ஒரு சில வினாடிகளில் குட்டி மெதுவாக கண்ணை திறந்து புதிய உலகத்தை பார்க்கும். புதிய காற்றை சுவாசித்தபடி சற்று நேரம் அப்படியே சுரண்டு கிடக்குமா. பிறகு தள்ளாடி தள்ளாடி தடுமாறி மெல்ல எழுந்து நிற்க முயற்சி செய்யுது. இந்த நிலைக்கே 5-6 ஆகுமா. சில குட்டிகள் 30 கூட எடுத்துக்குமா. மெலிந்த நீண்ட கால்களால் எழுந்து நின்றதும் தள்ளாடியபடியே நடக்க முயற்சி செய்யும். வெகு விரைவிலேயே தள்ளாட்டம் நீங்கி தாயை நோக்கி முதலடி வைக்குது. அதுவரை தன் பிறந்த குட்டியையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த தாய் ஒட்டகச்சிவிங்கி தலையை குனிந்து ஈரமுளராத குட்டியின் உடலை நாவினால் அன்புடன் நக்கி கொடுக்கும். குட்டியை பாசத்துடன் முகர்ந்தும் பார்க்குமா. பார்த்துக்கோங்க அந்த தாய் எவ்வளவு பத்திரமா பார்த்துக்குதுன்னு. தாயை நோக்கி சென்ற குட்டி முதல் முதலில் பால் குடிக்க தொடங்கும். பால் குடித்த சில மணி நேரத்திலேயே அது மகிழ்ச்சியோடு துள்ளியோடும், தாயை சுற்றி சுற்றி குதித்து விளையாடும். குட்டிக்கு வளர்ச்சி அதிகம். 1 12 உயரம் வளர்ந்துவிடும். அதாவது பிறந்த போது இருந்ததை விட 2 உயரும். 3 பெரிய ஒட்டகச்சிவிங்கியின் உயரத்தை எட்டிவிடும். மிக உயரமான உடல் இருந்தும் ஒட்டகச்சிவிங்கி ஊமை விலங்கு தான். எப்போதாவது அரிதாக உருமோ, அது கூட முனகல் மாதிரி கேட்குமா. இருந்த போதிலும் ஆபத்து காலங்களில் சிக்கிக்கொண்ட குட்டிகளின் கதறலில் மட்டும் ஒளி அதிகமாக இருக்கும். நீண்ட கழுத்தையும் உயரத்தையும் பெற்றுள்ள ஒட்டகச்சிவிங்கி எப்படி தூங்கும்? தூங்கும்போது அதன் கழுத்தை எப்படி எங்கே வச்சுக்கும்? இப்படி சிலருக்கு ரொம்ப சந்தேகமெல்லாம் இருக்கும் இல்லையா. அதனால் நின்று கொண்டுமே தூங்க முடியும், படுத்து கொண்டும் தூங்கலாம். சில வினாடிகள் தான் தூக்கம் அதுக்கு. ஆழ்ந்து நீண்ட நேரம் தூங்காது ஒட்டகச்சிவிங்கி. உட்கார்ந்தபடி தூங்கும்போது கழுத்தை பின்புறம் திரும்பி பார்க்கும். அப்புறம் இங்கும் அங்குமா பார்க்கும். ஆபத்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அது கண்ணை மூடிய தூங்குமா. தலையை பின்புறத்தில் பிட்டத்தில் வைத்து தான் தூங்கும். 5 தூங்கும், பிறகு விழித்து கொள்ளும். இரவில் அலையும் கொடிய விலங்குகளால் தான் அதனால் நீண்ட நேரம் தூங்க முடியாதான். ஒரு முழு இரவில் ஒட்டகச்சிவிங்கி தூங்கும் மொத்த நேரமே 30 அளவு தான். அதனால் ஆழ்ந்து தூங்க முடியாது.
ஒட்டகச்சிவிங்கிக்கு ஆபத்து வருவது தெரிந்தால் அந்த சின்ன பறவை சத்தம் போட்டு கத்தும். அப்போது தூங்கிக் கொண்டு இருக்கும் ஒட்டகச்சிவிங்கி விழித்து கொள்ளும். ஆபத்து வருவதற்கு முன்னால் நாலுகால் பாய்ச்சலில் தப்பி ஓடும். இப்படி அந்த சிறு பறவையும் ஒட்டகச்சிவிங்கியும் நட்போடு இருக்கும். அந்த பறவை என்ன பறவை தெரியுமா? அதுக்கு பேரு ஆக்ஸ்பெக்கர் அப்படிங்கிற ஒரு சிறு பறவை தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, மரங்கத்தி பறவை போல இருக்கும். ஒட்டகச்சிவிங்கியின் முதுகு தான் அதனோட இரு வாழுமிடமாக இருக்கும். அங்குள்ள அட்டை போன்ற பூச்சிகளை கொத்தி பொறுக்குவதே அதன் வேலையாக இருக்கும். அப்படியெல்லாம் அந்த பறவையும் ஒட்டகச்சிவிங்கியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒட்டகச்சிவிங்கியை பற்றி பார்த்தோம், அது எவ்வளவு நல்லா இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.